நான் படிக்கிற இடத்துல வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, லேடி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நான் வீட்லேயும் இருக்கேன், வீட்டில் வந்து அப்பா அம்மா அம்மா லேடிஸ் தங்கச்சி இவங்களாம் இருக்காங்க. இப்போ இந்த நான் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தேன், ஒரு ஆண் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தேன். நான் படித்த புத்தகத்தில் கூட என்னோடய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆண்கள் தான் வந்து பார்த்தோன்னா அவனோட உடல் அமைப்பை வச்சு நம்ம சொல்லலாம், அவன் நல்லா ப்ராடாக இருப்பான், நல்லா உயரமாக இருப்பான், நல்ல தோள்பட்ட நல்ல ஒரு கட்டுமானமாக இருப்பான். பெண்கள் வந்து நமக்கு எப்பவுமே கீழே நம்ம அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் என்ன தெரிஞ்சுக்கிட்டா, அவங்களும் நமக்கு ஈக்குவல் தான், அவங்களும் நம்ம சக மனுஷர் தான் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். காலேஜில் ஒரு பாய்ஸ் ஸ்டாஃப் வந்தால் அவங்களுக்கு ஒரு மரியாதை தான், ஒரு லேடி ஸ்டாஃப் வந்தால் பசங்க கத்துவானுங்க கலாய்ப்பானுங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை தான். எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாமல் தான் நடக்குது. நான் சொல்கிற கருத்தை ஏற்றுக்க முடிய மனநிலை யாராக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இனிமேட்டு நான் பெண்கள்லாம் ஈக்குவலாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு டீச்சர் ஸ்கூலில் நான் பாய்ஸையும் அணுகணும், பொம்பளை பிள்ளைங்களும் அணுகணும். ஏன்னா ரெண்டு விதமான மாணவர்களுமே ஒரு வகுப்பில் இருப்பாங்க. அந்த மாணவர்கள்ட்ட நான் எப்படி அவங்களோட கண்ணியத்தை குறைக்காமல் எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொரு அந்த மாணவர்களுக்கான செயல்பாடு என்ன, அவங்களுடைய சமூகத்தில் அவங்களோட பங்கு என்ன, அவங்க எப்படிலாம் நடந்துக்கணும், இந்த பையன் இந்த பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த பிள்ளை அந்த பையன் எப்படி நடந்துக்கணும், ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த சமூக ஏற்றத்தாழ்வு, அந்த எங்களோட எனக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனோட போயிட்டோம், இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜென்ரேஷன் உருவாகக்கூடாது. நான் ஒரு ஆசிரியராக அந்த இடத்துல முன்னிலையில் நின்று அதை செயல்படுத்த நினைப்பேன். வந்து நான் வந்து மாணவர்கள் மூலயமா பெண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது அதை வந்து நான் தெரிவிப்பேன் கண்டிப்பாக. இதை நான் கற்றுக்கிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம உரிமையை நான் வந்து வழங்குவேன்.